சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 முதல் உலகம் எங்கும். ஒரு மெகா கூட்டணி சொன்ன நோக்கம் திமுக அணிக்கு எதிராக தன் தலைமையில தான் ஒரு கூட்டணி அமைக்க முடியும். தமிழ் தேசியம் சீமான் சமூகநீதி உரையாடலுக்கு எதிராக அவரு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இதுக்குள்ள எவ்வளவு எடப்பாடி இழக்க போறாருங்கிறது சிம்பல் இல்லாத பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் கூட்டணிக்கு வருவா? எஸ் அண்ணாமலை வந்திருக்கிறார், அவர் மட்டும்தான் வந்திருக்கிறார், அதுவும் கண்டிஷனலாக வந்திருக்கிறார். இல்லை, ஒரு தேசிய கட்சியாக பாஜக இருக்கும்போது நாங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோங்கிறாங்க. டெல்டா அப்பர் சவுத்தில் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இவர் பசுமன் போன்ற இடங்களுக்கு போகலை. விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இந்த பொலிட்டிக் டாக் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் நம்ம சந்திக்கிறோம். பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகள் அவர்கிட்ட முன்னிக்கிறோம், அவங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் பேசின விஷயம் தான் வந்து ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்குது. 2024 தேர்தலில் வந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்ட்டு பாஜகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரா அதன் மூலமாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஒரு மெகா கூட்டணின்னு சொன்ன நோக்கம் திமுக அணிக்கு எதிராக தன் தலைமையில் தான் ஒரு கூட்டணி அமைக்க முடியுங்கிறத அவர் கிளைம் பண்ணுறார். அது அவருக்கு வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. 57-62 காமராஜ் வர்சஸ் அதர்ஸ், இப்போ ஸ்டாலின் ப்ளஸ் வர்சஸ் அதர்ஸ். ஸ்டாலினுக்கு கூட்டணி கட்சியெல்லாம் அவருக்கு சப்பார்டினேட்டாக தெளிவாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஆட்டும். டெபாசிட் இழந்த காங்கிரஸ் ஸ்டாலினால் 9 MP பெற்ற சூழ்நிலையிலும், 10 வருஷமாக எம்பி ஆக முடியாத திருமாவளவன் ஸ்டாலினால் 1+1 வெற்றி பெற்ற சூழ்நிலையிலும் ஒரு கோஹரண்டான ஒரு வின்வின் கூட்டணியில் இருக்கனால நான் ஸ்டாலினுக்கு அந்த கூட்டணியும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்க சூழ்நிலையில் அந்த இடத்துல காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் வந்து காங்கிரஸை பிடிச்சவர் நின்று அந்த இடத்த ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது, ஸ்டாலின் ப்ளஸ் வர்சஸ் அதர்ஸ் நான் கொடுக்குறேன். அதர்ஸில் மேலே நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். கருணாநிதி ஜெயலலிதாவும் ஈக்குவல் லீடர்ஸ். எம்ஜிஆரும் கருணாநிதியும், எம்ஜிஆர் 5% தான், கருணாநிதியோட அதிகம். ஆனால் ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சிங்கிற பகுதியில் பார்த்தாலும் சரி, கூட்டணிங்கிற பகுதியில் பார்த்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். எதை சொல்கிறனால நான் ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நாலு பேர் சொன்னால் சொல்லிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர், ஐ எம் டெல்லிங் த ஃபேக்ட். எடப்பாடிக்கு அந்த உயரத்தில் இல்லை எடப்பாடி. ஏன்னா இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து அந்த உயரத்துக்கு இருந்தாங்க, 33-36 சம்திங் அந்த ரெண்டு உயரம் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு இந்த ஓட்டில் தமிழ் தேசியம் சீமான்ட சமூகநீதி உரையாடலுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த இதுக்குள்ளே எவ்வளவு எடப்பாடி இழக்க போகிறாருங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதை எப்படி தடுக்க போகிறாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மெயினாக பன்னீர்செல்வம், அவர் புஷ் ஓவர் இல்லை. இவர் 2 ஓட்டு எடுத்தால் பன்னீர்செல்வத்தால் 1 ஓட்டால் எடுக்க முடியும். ஜானகி ஜெயலலிதா 2 ஓட்டு எடுத்ததுக்கு ஜானகி 1 ஓட்டு எடுத்தாங்க சிம்பல் இல்லாத சமயத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடிக்கு அளவு உயரம் என்ன? இப்பவும் நான் கொடுக்குறேன் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக பெரிய லீடர்ஸ் அமாங் அதர்ஸில் எடப்பாடி தான் இருக்கிறாரு. பட் அதான் இப்போ வந்து பாஜக வந்து இருவரும் சேர்ந்து அதிமுக வழி எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக சமிச்சை கொடுக்குறாங்க. இவர் வந்து டைரெக்டாகவே இல்லை மெகா கூட்டணி நான் தான் தலைமை அப்படிங்கிறது டைரெக்டாகவே பாஜக கிட்ட சொல்கிறாரான்னு கேள்வி வருது. அவர் மெகா கூட்டணின்னு ஒரு கனவு காண்றார். ஒரு சிலர் அவரை தவறாக வழி நடத்தி ஒரு சில பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வந்து அவருக்கு அட்வைஸ் கொடுத்து அந்த அட்வைஸில் அவர் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ஒரு கூட்டணி வந்துடுன்னு அவர் கனவு காண்றார். இந்த கனவுக்கு அடிப்படை சி வி சண்முகமும் கே பி முனுசாமியும். சி வி சண்முகம் என்ன சொன்னார், நான் ஏன் தோத்தேன்னு சொன்னார், பாஜக கூட்டணினால கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எனக்கு ஓட்டு போடாமல் போயிட்டாங்க, பாமக கூட்டணியால் தலித்தும் எனக்கு ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னு அவர் அந்த இதில் வெளிப்படையாட்டே சொன்னார். அன்னையில இருந்தே பாஜக ஒரு மைனஸ், பாமக ஒரு மைனஸ், இந்த இடத்துல காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி தரப்புக்கு வந்து காங்கிரஸில் இன்றைக்கி ஒரு பிராண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிராண்டிங் மாஸ்டர் வந்து ஒரு ஆலோசனையில் எடப்பாடி சம்மந்தப்பட்டவங்கள அப்படி ஒரு நெகோஷியேட் போச்சு. அதை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய யூடியூபர்ஸ் வந்து பெரிய அளவில் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இருவருக்கும் வந்து ஒரே நபர் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எஸ் 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 தேர்வா அந்த கனவில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு.
நாம நாம சொல்கிறது என்னென்னா, சிம்பல் இல்லாத பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாத எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் கூட்டணிக்கு வருவா? நிச்சயமாக யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கிறது தான் நம்ம கருத்து. அண்ணாமலை வந்து உடனடியாக நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்குங்கிறாரு. எஸ் அண்ணாமலை வந்திருக்கிறார், அவர் மட்டும்தான் வந்திருக்கிறார், அதுவும் கண்டிஷனலாக வந்திருக்கிறார். ஓகே, இல்லை ஒரு தேசிய கட்சியாக பாஜக இருக்கும்போது நாங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோங்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிஷனலாக தான் வந்திருக்கிறார். என்ன கண்டிஷனலாக இருக்குங்கிறீங்க? அதிமுக ரெண்டு ஒன்றா இருக்கணும், இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றா இருக்கணும், அதுதான் அவங்க கண்டிஷன். அதை வெளிப்படையாக சொல்லலாம், வெளிப்படையாக சொல்ல வெளிப்படையாக சொல்ல முடியாது. வெளிப்படையாக சொன்னால் எங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் எப்படி தலையிட முடியுங்கிற ஒரு கொஸ்டினை கூட இவர் ஜெயக்குமார் போன்றவங்க சொல்லதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு சசிகலா அம்மையார் மேட்டரில் நீங்கள் வேணால் பாஜகவில் சசிகலாவை சேர்த்துக்கிடுங்கன்னு பெரிய அளவில் சொன்னார். அப்போ நான் கூட சொன்னேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தா தெரியும் சசிகலா அம்மையார் பற்றிய அந்த விஷயங்கள் எப்படி ஆச்சுங்கிறதும் தெளிவாக தெரியும். அதே மாதிரி இவங்க அதை ரியாக்ட் பண்ணதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. பட் ஊடகமாக அண்ணாமலை தெளிவாக சொல்கிறது என்னென்னா, ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தால் தான் சீட் கன்வெர்ட் ஆகும், சீட் கன்வெர்ட்டபிலிட்டியை பார்க்க முடியும். எடப்பாடியால் மட்டும் சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிறது தான் அண்ணாமலை சொல்கிறார். இதை எப்படி சேஃபுக்கு கொண்டு வர்றதுக்கு, என்ன இதில் கொண்டு வர்றதுக்குன்னு பார்த்தா, டெல்லி பாஜகவும் தமிழ்நாட்டிலேருந்து சீட் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு 40% வந்த அணி, அந்த அணியில் தினகரன் 2.5% ஓட்டு எடுத்த கமலஹாசன், கமலஹாசனுக்குன்னு மேலே பற்றுதல் உள்ள ஓட்டு, அது என்ன ஓட்டு எங்கே ஓட்டுலாம் ரெண்டாவது, அவர் மேலே பற்றுதலோட எந்த பெரிய இஷ்யூஸ் இல்லாமல் அவருக்கு வந்து 2.5% ஓட்டு போட்டாங்கன்னா அவர் ஒரு ஃபோல்ஸ். அதே மாதிரி தினகரன் வந்து சசிகலா புல்டவுன் பண்ண பிறகும் அவர் ரெட்டலையை குளோரி பண்ணி இபிஎஸ் ஓபிஎஸ் கேல இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்த பிறகும் தினகரனுக்கு ஓட்டு விழுந்தன்னா அது தினகரன் மேலே பற்றுதல் உள்ள ஓட்டு. இந்த 5% ஓட்டும் சேர்ந்து 40-45 வரும்போது டெல்லி பாஜக என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு வந்து சீட் கன்வெர்ட் ஆகுங்க, ஒரு 15 கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும், 25 பேசுகிறாரு கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் திமுகவுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்ததுன்னா அது 25 கூட வரலாம். 98 ஜெயலலிதாவுக்கு வந்து தோத்து போனவங்களை சேர்த்தானா ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்க, தோத்து போன அதிமுக, தோத்து போன பாஜக, தோத்து போன பாமக, தோத்து போன மதிமுக. நான் தான் அந்த பாமக அதிமுக கூட்டணி நான் தான் இது நெகோஷியேட் பண்ணி எடுத்து அதை செட்டிலைட் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கு ஒரு பெரிய அளவில் கருத்துருவாக்கம் பண்ணி ஜெயலலிதா அம்மையாரை வந்து சோசியல் ஃபோல்ட்ஸு பெரிய அளவு ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதெல்லாம் அந்த அம்மையார் ஒத்துக்கிட்டாங்க. அதை கலைஞர் கருணாநிதியை என்னை வந்து கடுமையாக வந்து அன்றைய முதலமைச்சர் விமர்சனம் பண்ணார். ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னா, தோத்து போன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி வெற்றி பெற்று, அதே கான்செப்டில் தான் கமலஹாசன் தினகரன் எல்லாரும் இருந்து தோத்து போன எல்லாரும் சேர்ந்து ஜெயித்த கூட்டணியை வீழ்த்தலாங்கிறது தான் கான்செப்ட். அதை மோடி அமித்ஷா போன்றவங்கெல்லாம் இது சரியான கான்செப்ட் தான் அங்கே ஃபீல் பண்ணாங்க. ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிலாம் மதுரையில் பேச ஆரம்பிக்கிறாரு, ஆனால் ஒரேடியாக வந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் தான் அப்போ எடப்பாடி என்னென்னா, நீங்களும் ஓபிஎஸும் சேர்ந்து ரெட்டில இருந்தும் இந்த அளவுக்கு தான் போக முடிஞ்சது. அப்போ ரெட்டில இல்லாமல் நீங்கள் மட்டும் என்ன சாதிக்க முடியுங்கிறதான் கேள்வி. ஆனால் இபிஎஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இபிஎஸ் தான் பெரியவர், அதில் நான் மறுக்க வரல. இங்கே இருக்கவங்களே இபிஎஸ் தான் பெரியவர், நான் சொன்னது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வரணும்னு சொல்லக்கூடிய ஆள் நம்ம. அப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்படியும் போயிட்டு போட்டு நம்ம கட்சியில் ரெண்டு பேர் எம்பி ஆகி மத்திய மந்திரி ஆகாண்டாம், மோடிக்கு இங்கே 4 MP டிரான்ஸ்ஃபர் ஆகாண்டாம், நம்ம இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தினகரனை 0.5% தள்ளிடணும், பன்னீர்செல்வத்தை 1.5% தள்ளிடணும், பாஜகவை எழுந்து ஓடாமல் பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டாலினுக்கு போட்டியாக நம்ம 2026 நிற்கணும். மறைமுகமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற எடுத்துக்கலாமா? இப்போ இந்த இடத்துல அண்ணாமலை வைக்கிற செக் என்னென்னா, நீங்கள் மெகா கூட்டணி சொன்னீங்க, கடைபிடித்தோன் கொள்வார் இல்லை, தெர் இஸ் நோ டேக்கர்ஸ் ஃபார் யூ, ஐ எம் த ஒன்லி டேக்கர் வித் கண்டிஷன். அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இருக்குங்கிற கண்டிஷனோட அண்ணாமலை மட்டும் ஒன்லி டேக்கரா இதுல வந்து நிக்கிறாரு. டிடி விஜயநகரனும் வந்து சொல்லிறாரு, திமுகவை எதிர்த்து யார் கூடயும் நாங்க கூட்டணி போட தயார் அப்படின்ட்டு, திமுகவை எதிர்த்த பெரிய அணி கூட்டணி தயாருங்கிறத அவர் தெளிவா சொல்றாரு. அப்போ தினகரன் வந்து திமுக தான் எதிரி, பாஜக ஒன்றும் எதிரி இல்லைங்கிறதையும் காட்டி தெளிவாக வந்து அதிமுக கூட போகிறதுக்கான ஒரு தெளிவாக சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் மெகா கூட்டணி மதசார்பற்ற மெகா கூட்டணியா அல்லது பாஜக உள்ளடக்கிய சாப்ட் இந்துத்துவா கூட்டணியா, அதை அவர் சொல்லணும். அவர் மெகா கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இன்னைக்கு மெகா கூட்டணி ஸ்டாலின்ட்ட தான் இருக்குது. ஸ்டாலின், திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தென் சிபிஎம், சிபிஐ, கொங்கு ஈஸ்வரன், முஸ்லீம் லீக்குன்னு ஒரு மெகா கூட்டணிங்கிறது ஸ்டாலின்ட்ட தான் இருக்குது. இங்கே வந்து முக்கியமாக கூட்டணிங்கிறது வந்து அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி தான். அதில் பாமக வந்து இன்னைக்கு ஸ்டாலினை தான் எதிர்நோக்கி இருக்கிறாங்க.
எடப்பாடியை நம்பி ரெண்டு தடவை தோத்துட்டாப்புல. தருமபுரி தொகுதியிலேயே வெள்ளாளக்குன்ற ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியலை. அது மட்டும் இல்லை, இப்போ உள்ளாட்சி தேர்தலில் கூட நெகுரு செந்தில் பாலாஜி போன்றவங்கலாம் செக் பண்ணி எடப்பாடிக்கு இடம் இவ்வளவு தாங்கிறத காட்டியிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் நான் பெரிய மதியாக கொடுக்கல, என்றாலும் கூட அந்த ஓட்டு அளவு வந்து ரொம்ப இந்த அளவுக்கு கீழே போகக்கூடாதுங்கிறதா என்னோட ஒரு பார்வையில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட போது ராமதாஸ் எப்படி எடப்பாடி நம்பி வருவார்? ராமதாஸுக்கு முதல் எதிர்பார்ப்பே எடப்பாடியை நம்பி ரெண்டு தடவை நம்ம தோத்துட்டோம். ஸ்டாலின் தன்னோட வீகத்தால் நம்மளை 2019 சீரோ வாக்கிட்டார். 21 சேலம் தருமபுரி தவிர மற்ற இடங்களில் தோக்கடிச்சிட்டாரு. இப்போ சேலம் தருமபுரியிலையும் தோக்கடிக்கிறதுக்கு பழனியப்பன் அந்த மாதிரிலாம் வீகம் வச்சுட்டு நமக்கு எதிராக வரும்போது ஸ்டாலினுக்கு வீகத்தை மீறி நம்ம எப்படி ஜெயிக்க முடியுங்கிற உணர்வில் அவர் வந்து ஸ்டாலின் கூட்டணி நோக்கி தான் போகிறார். அதாங்க உண்மை, ஸ்டாலினுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுத்து டாக்டர் ராமதாஸோட நகர்வழி இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட ஸ்டாலினுக்காக அவர் வந்து பெரிய அளவில் இப்போ ப்ரெஷர் அதை ஒன்றும் ப்ரெஷர் போடாமல் இருக்கிறார். ஸ்டாலினை பல இதுகளெல்லாம் பாராட்டுறார். அப்போ அவரோட மொதல் ஆப்ஷன் வந்து ஸ்டாலின் தான். ஸ்டாலின் ஆப்ஷன் இல்லைன்னா தான் அடுத்து வந்து பன்னீரோட அதிமுக பிளவுபட்டு நின்னாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு போகிறதுக்கு ராமதாஸ் விரும்புகிறார். இபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக எல்லாவர்களுக்கும் டூர்லாம் போகிறாரு. இப்போ அந்த தங்கமணி அவர்களுடைய தொகுதி நாமக்கல்லையே வந்து ஒரு மிக முக்கியமான கூட்டத்தை நடத்துகிறாங்க. இது எல்லாமே இந்த பக்கம் நடக்குது. ஓபிஎஸ் ஆதரவு இருக்கக்கூடிய அந்த இடங்களில், குறிப்பாக அந்த மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடங்களில் எந்த விதமான ஒரு கூட்டம் கிடையாது. அவருடைய படை பலத்தை வச்சு தான் அங்கே வந்து ஆட்கள் அனுப்புறது, தேவர் ஜெயந்தியில் வந்து கலந்துக்கிட்டு வச்சதெல்லாம் நடக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லையா, இல்லை அங்கே போனாலுமே ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரா? இல்லை ஜாதி ரீதியாக தான் இது ஆயிருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு பொதுமக்கள் மத்தியிலே அனுதாபம் இருக்குது. இவர் தினகரனையும் சசிகலாவும் நீக்கினதை கூட சரின்னு சொன்ன மக்கள் பன்னீர்செல்வத்தை நீக்கிறதுக்கு தோத்து போன கட்சியிலேருந்து அவரை ஏங்க நீக்கினார், 3 திருப்பி கொடுத்தாருங்க, பாவங்க நல்ல மனுஷன்னு அவர் மேலே ஒரு அனுதாபம் இருக்குது. அதில் எந்த மாற்றப்பட்ட கருத்துக்கும் இடமில்லை. அப்போ பொதுவாட்டே அனுதாபம் இருக்கும்போது அவர் சார்ந்த சமூகத்தில் சசிகலா நீக்கப்பட்டாங்க, தினகரன் நீக்கப்பட்டாங்க. இப்போ பன்னீர்செல்வமும் எந்த தேவையில்லாமல் தான் கட்சியை அபகரிக்கிறதுக்கு பொன்னூற்று ராமச்சந்திரன் அண்ணன் சொல்கிற மாதிரி அபகரிக்கிறதுக்காக பன்னீர்செல்வமும் இப்போ இங்கே நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த சமூகம் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஸோ டெல்டா அப்பர் சௌத்தில் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் இவர் பசுமன் போன்ற இடங்களுக்கு போகலை. அது என்ன பொறுத்தவரை நியாயமாக சொல்லுவேன், போகாது, நல்லது. போனால் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த அசிங்கப்பட்டு முழுமையாக அந்த கம்யூனிட்டி வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடியவங்களும் எதிராக இருக்காங்க, திருப்பூரில் இருக்கவங்களும் எதிராக இருக்காங்கங்கிற அளவுக்கு ஒரு ஹைலைட் ஆகிறத விட அந்த இடத்த அவாய்ட் பண்ணது புத்திசாலித்தனமான முடிவுங்கிறத தான் நம்ம சொல்கிறேன். பட் அந்த எதிர்ப்பு அவருக்கு இருக்குது. பாருங்கள், அந்த ஐயப்பன் இவர்கிட்ட இருந்த எம்எல்ஏ கூட பிரமலை கல்லர் அவர் ஜாதிக்குள்ளே அவருக்கு ஒரு நிர்பந்தம், நீங்கள் வந்து எதுக்கு, அது ரொம்ப அடர்த்தியாக இருப்பாங்க, 60% உசில்மட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மக்கள் ஒரு நிர்பந்தம் இருக்கனால அவரும் வந்து பண்ணிட்டு போவார். அரசியல் எப்படி சரி செய்ய போறார் இபிஎஸ் அப்படிங்கிற அரசியல் அரங்கத்தில் சின்ன சின்ன அனுகூலங்கள் அங்கங்கே மாறும்போது இருக்குங்கிறத நான் மறுக்க வரல. என்றாலும் பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை பார்த்து தான் எல்லாரும் போவாங்க. அப்போ அவர் ஐயப்பன் வந்து உசிலம்பட்டி சென்றிக்கா இவர் ஓபிஎஸ் கூட இருக்கணுங்கிற முடிவுக்கு அவர் வர்றார். இதுதான் டெல்டாவிலையும் அப்பர் சவுத்துலேயும் பன்னீருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதரவலையும். அது வந்து எடப்பாடி போனால் அது ஒரு எதிர்ப்பு ஆகி எதிர்ப்பு ஹைலைட் ஆகிடக்கூடாதுன்னு எப்படி சரி செய்ய போகிறார் இபிஎஸ் அப்படிங்கிற கேள்வி தான் வருது. இபிஎஸ் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவரை பற்றி நம்புகிறாங்க. அவங்கள வந்து அந்த சமுதாயம் வந்து துரோகிகளாக தான் பார்ப்பாங்க. மேலும் அவங்க என்ன அடிப்படையில் பார்ப்பாங்கன்னா, அப்போ இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் இருந்ததுனால தான் வெற்றி பெற்றாங்க, எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. அதில் அவங்கள யாரையுமே வந்து லோக்கல் லீடர்ஸை நான் ஆர்வி உதயகுமார் லோக்கல் லீடர், செல்லூர் ராஜி லோக்கல் லீடர், ராஜன் ஜெல்லப்பா லோக்கல் லீடர், ராய் சத்யன் கேடர் பேஸ் உள்ளவர், திண்டுக்கல் சீனிவாசன் லோக்கல் லீடர், காமராஜ் லோக்கல் லீடர், விஜயபாஸ்கர் லோக்கல் லீடர், அவர் கூட அந்த டெப்டி லீடரை வந்து உதயகுமார் கொடுத்த ஒரு அதிருப்தி இருக்குங்கிறாங்க. இப்படி வந்து அங்கே இருக்கிற பெரும்பாலும் ஆட்கள் வந்து நத்த விஸ்வநாதன் லோக்கல் லீடர்ஸ், அவர் வல்லம்பர் அந்த முக்கலத்தூர் அமைப்புக்குள்ள உள்ளவர் தான், எல்லாம் லோக்கல் லீடர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் லோக்கல் லீடர்ஸாக இவங்கெல்லாம் வெற்றி பெறும்போது இவங்களுக்கு பன்னீர்செல்வம் இருந்தார். அப்போ பன்னீர்செல்வம் விட்டு போகும்போது இவங்க வந்து சசிகலா கூட நிற்கல, பாக்கெட்டில் சசிகலா படத்தை வச்சுருந்தாங்க, தினகரன் கூட நிற்கல, பன்னீர்செல்வத்துக்கு கூட நிற்கலன்னு சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்கொள்ள விட பன்னீர்செல்வத்துக்கு மேலே சிம்பதைஸ் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது. என்றாலும் இவர் இந்த ஆட்களை வச்சு அரசியல் பண்ணுறார். இதைத்தான் நான் கே பி முனுசாமி கிட்ட நான் சொன்னேன், இது சமூக நீதி சூறையாடல் மிஸ்டர் கே பி முனுசாமி சார், என்னோட நண்பர் தான், அவர்கிட்ட நான் சுட்டிக்காட்டியே கேட்குறேன், எப்படிங்க நீங்கள் ஒரு அரசியல், இந்த அரசியலில்
நீங்கள் பன்னீர்செல்வத்தை கவுண்டர் பண்ணணும்னு ஆர்வி உதயகுமாரை போடுறீங்க, எல்லாமே இப்படி பண்ணுறீங்க. அப்போ முத்தரையர்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், யாதவர்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், தேவேந்திரகுல வேளாளர்கள் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், இந்த சமூகங்களெல்லாம் சமூக நீதி சூறையாடுறீங்கன்னு தான் நான் சுட்டி காட்டிகிட்ருக்கிறேன். அவர் வந்து பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணுங்கிறாரு, அன்னைக்கு இவ்வளவு பிராமணர்கள் இருந்தாங்களே பெரியார் சொன்னாருன்னா நான் சொல்கிறது சரி தான், அன்னைக்கு பெரியார் சொன்னது தான் நான் இன்னைக்கு மாற்றி சொல்கிறேன். அப்போ எடப்பாடிக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அதே சமுதாயத்தை கொண்டு விடணும்னு பண்ணுறாரு. அது இன்னொரு தரப்பில் என்னையா இவர் இந்த ஜாதிக்கிட்ட சரண்டர் ஆகிறாருன்னு மற்ற சமூகங்களை வந்து வெளியேறக்கூடிய ஒரு தன்மையும் அந்த இடத்துக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது. ஓவரால் எடப்பாடி பழனிசாமிக்கு 2/3 செல்வாக்கு இருக்குது, பன்னீர்செல்வத்துக்கு 1/3 செல்வாக்கு இருக்குது. பன்னீர்செல்வத்துக்கு டெல்டாவிலையும் அப்பர் சவுத்துலேயும் செல்வாக்கு கூட இருக்குது. எடப்பாடிக்கு டெல்டா இது கொங்கில் ஒரு 80% இருக்குது. கொங்குலையும் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு 20% நான் வெள்ளாள கவுண்டர்கள் மூலமாக இவர் கோவை செல்வராஜி இந்த மாதிரிப்பட்ட நவரே நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் இவர்கிட்ட இருக்கவங்கள வச்சு பண்ணி அப்புறம் நான் வெள்ளாள கவுண்டரில் தான் போட்டுகிட்டு இருக்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தெற்கில் வந்து சண்மநாதன் இந்த நாடார் அமைச்சர் பவர்ஃபுல்லான ஆள், அவருக்கு எதிராக எடப்பாடிக்கிட்ட மாநில அமைப்பு செயலாளர் இந்த சீதா தங்கப்பாண்டியன் கிறிஸ்தவ நாடார், அவரை வந்து பொறுப்பில் போட்டு அங்கே ஓட்டை உடைக்காங்க. அப்போ அங்கே உடையுது ஓட்டு. அதே மாதிரி கருப்பசாமி பாண்டியன் எடப்பாடி கூட இருக்கிறாரு, அவருக்கு மகன் பிகேபி சங்கரை வந்து பன்னீர்செல்வம் வந்து மாவட்ட செயலாளராக போடுறாரு. இதே மாதிரி கொங்குலையும் வந்து நான் வெள்ளாள கொண்டர்களை தான் நிறைய போடுவாங்க. அப்போ அந்த கான்செப்ட் என்னென்னா சிம்பிள் ப்ரீஸானா ஜானகிக்கு ஒரு 9.1 கூட்டணியாக 11 கிடைச்சது மாதிரி, ஜெயலலிதாவுக்கு 22 கூட்டணியாக ஒரு 24 கிட்ட கிடைச்சது மாதிரி 2/3 1/3 இது வந்து ஸ்பிளிட் ஆகி போகிறதுக்கு தான் வாய்ப்பு. அது மட்டுமில்ல சிம்பிள் ப்ரீஸ் ஆகும்போது இந்த சமூக நீதி சூறையாடலை இது பண்ணி பொதுத்தள தமிழன் இமேஜில் சீமான் இந்த மற்ற பிரயத்தம் இல்லாத கம்யூனிட்டிகளில் எழும்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நான் கேபி முனிசாமிக்கு வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன், நான் சொல்றது உண்மை மிஸ்டர் கேபி முனிசாமி, இதுக்கு நீங்கள் என்ன கலர் பூசினாலும் உண்மை வந்து மாறாது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையும் அதுக்குள்ளே இருக்குது. இதனால் எடப்பாடி பழனிசாமி 2/3 1/3 கான்செப்டை ஒத்துக்கிட்டு ஒரு 14 சீட்டு அவருக்குன்னா 7 சீட்டு பன்னீர்செல்வத்துக்கிற ஒத்துக்கிட்டால் அவர் வந்து சிம்பலும் இல்லாமல் பிரிமிஷன் கேண்டிடேட்டும் இல்லாமல் 10% ஓட்டு போகிறதுக்கு தவிர்க்கப்படும். இதுதான் ஒரு கான்செப்டாக ஓடிட்டு இருக்குது. அவர் வந்து தன்னை பெருசாக நினைக்கிறாரு, ஜெயலலிதா மாதிரி வரணும் வர முடியும்னு நினைக்கிறாரு. தப்பு இல்லை, பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிஸ்னஸ், அவர் அதை நோக்கி பயணிக்கிறார். 30% வந்துட்டோம்னா ஸ்டாலினுக்கு நம்ம போட்டியாளர், மோடிக்கு எம்பி சீட்டு கிடைச்சா என்ன, அதை பற்றி நமக்கு வி டோன்ட் கேர், அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது. அதில் ஸ்டாலினுக்கு எதிராக நெகட்டிவ் உள்ளவங்க சமநீதியை பற்றி என்னென்னு தெரியாத 4 பேர்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு அந்த சகோதரர்கள் மேலே எனக்கு எந்த துளியும் வருத்தம் கிடையாது, அது அவங்க உரிமை அவங்க கருத்து. எனக்கு டார்ஜெட் எடப்பாடி தான், நீங்கள் வந்து மோடியை ஏமாற்றிட முடியாதுங்கிறது தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அவர் அரசியலை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல அவரோட இன்னொரு புள்ளி வந்து தனக்கு ஒரு போட்டியான பிரிமிஷர் கேண்டிடேட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு பன்னீரும் வந்துடக்கூடாது, அவரையும் ஒரு 1.5% நிறுத்தினுங்கிறதா அவர் ஒரு கணக்கு போட்டு போயிட்டு இருக்காரு. இந்த கணக்கில் இன்னைக்கு இவரை பற்றி இப்படி தான் செய்வாருங்கிற ரிப்போர்ட்டு மோடிக்கு வந்து 4 முன்னே போனதுனால அது தெல்ல தெளிவாக ஜெயலலிதாவே வந்து 99 வந்து மூப்பனார சேர்த்திருந்தா மக்களவையில் ஜெயித்திருக்க முடியும். மக்களவை முக்கியம் இல்லை, மாநிலம் தான் முக்கியம். மூப்பனார் தோக்கட்டுன்னு 2001 சேர்த்துக்கிட்டாங்க, 2009 விஜயகாந்த சேர்த்தா ஜெயித்திருக்க முடியும். 10% எடுத்தவரை பாராளுமன்றம் முக்கியம் இல்லை, சட்டமன்றம் தான் முக்கியம்னு 11 41 சீட்டு சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி பண்ணுவார், ஜெயலலிதா வழியில் தான் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது பாராளுமன்றம் முக்கியம் இல்லை, சட்டமன்றம் தான் நாளைக்கு முக்கியம். பாராளுமன்றத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் எந்தெந்த காய்கள் எல்லாம் நகரட்டுமோ அந்தந்த காய்கள் எல்லாம் விளட்டுன்னு தான் எடப்பாடி பண்ணுவாருங்கிறத 4 முன்னாடி மோடி லாயலிஸ்ட் டீம் வந்து மோடிக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அந்த புள்ளி வந்து டெல்லி பாஜக தெளிவாக உணர்றாங்க. ட்ரிப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜா இயக்கத்தில் பரோல் நவம்பர் 11 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நான் ஸ்டாப் நவம்பர் ஆஃபர், விகடன் 7 மேகசின் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அப் டு 50% ஆஃபர், free experience starts from $8.99 only, link in description.